எப்படிப்பட்ட திருடனா இருந்தாலும் அவனால இதை உடைச்சு உள்ளே போக முடியாது. இங்க பறவைங்க வித்தியாசமா இருக்க. மொத்த ஊரையும் அழிச்சிட்டாங்க, கஜானாவும் காலி ஆயிடுச்சு. பீம், என்னோட பூட்டு அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட தங்கம் கொஞ்சம் தான் இருக்கு. பீம், அந்த கார்கோயில் நிச்சயம் வரத்தான் போறான். ப்ரொஃபசர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? தங்க திருடன் கார்கோயிலா? பீம், இந்த தங்கத்தை திருடுற கார்கோயில் பக்கத்து நாட்டுல பல மாதங்களா கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். பிரமாதம், கோகி கார்கோயில் எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்துட்டல்ல. என்ன சொன்ன? என்னால எல்லாமே கொண்டு வந்திருக்க முடியும் ராஜா. ஓ, இது என்ன? தலைவா! நிதனந்து கெட்டவன காப்பாத்தி இருக்க. தங்க ராஜா தான் எங்க எல்லாரையும் திருட சொல்றான். பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தங்க ராஜா எங்க மந்திர டாலரை திருடிட்டான். அன்னையில இருந்து நாங்க எல்லாரும் அவனுக்கு அடிமை ஆயிட்டோம். அவனுக்காக தங்கத்தை திருடணும். அவன் ரொம்ப கெட்டவன். அந்த கெட்டவன் இனிமே உங்களை துன்புறுத்த மாட்டான். எனக்கே துரோகமா? இப்ப உன்னை என்ன பண்றான் பாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இல்ல, எல்லாம் போச்சு. நெருப்பு, நெருப்பு, நான் எரிஞ்சு சாம்பல் ஆகுறேன். நன்றி. அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி, ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குரு மத்தாயா? அவரை தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி நீங்களை சந்திக்க மாட்டாரு. அச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒன்னும் ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்திய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்க இருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அந்த வீடுதான். அச்சோ, அங்கதான் கலரி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. பக்ஷே இப்போ கத்து கொடுக்கறது இல்ல. இங்கதான் அவரு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உன்னைக்கு கூட தெரியாது.
நீ பண்ற மாதிரியே எனக்கும் கத்து கொடுப்பியா? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கத்துக்க முடியுமா? கிண்டல் பண்ணாதீங்க, கண்டிப்பா நான் கத்துப்பேன். நண்பர்களே, நான் காலம்பிட்டேன், எனக்கு களரி பயிற்சி தேவையில்லை. நான் கத்தக்களி கத்துக்க போறேன், கத்தக்களி. அதோட எனக்கு குருவும் கிடைச்சிட்டாரு. இங்க பெரிய பூட்டு தொங்குது, அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்கிருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே திரும்பி போயிருங்க. நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேக்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது செய்யணும். சந்திக்கிறதுக்கும் அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரே ஒரு வழி இருக்கு. படகு போட்டி கொஞ்ச நாள்ல நடக்க போகுது, அதுவும் இந்த ஊர்ல தான் நடக்கும். அதோட இது ஒண்ணு சாதாரண படகு போட்டி கிடையாது, பெரிய பெரிய படகுகள் போட்டில கலந்துக்கும். பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும். ஆனா இந்த படகு போட்டிக்கும் குருவுக்கும் களரி வித்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அச்சச்சோ, குரு மத்தாய்க்கு படகு போட்டினா ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் அவரும் படகு போட்டியில கலந்துக்குவாரு, அவரு தோக்கவே மாட்டாரு, எப்பவும் அவரு தான் ஜெயிப்பாரு. உண்மைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, இந்த தடவை படகு போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு மத்தாய் கிட்ட இருந்துதான் பரிசு கிடைக்க போகுது. அப்ப சரி, இந்த போட்டியில எங்க டீம் ஜெயிச்சதுன்னா எங்களால அவரை சந்திக்க முடியும்ல. ரொம்ப நன்றி உன்னி. உங்களோட டீம்ல என்னையே சேர்த்துக்கோங்க. அப்படின்னா கிளம்பு, ஏன் நிக்கிற? அச்சச்சோ, எங்க போகணும்? டீம் ஒண்ணா சேர்க்கணும்ல. அட ஆமா, படகு வேற தயார் பண்ணணும். உடனே ஒரு டீம் ரெடி செஞ்சாகணும். அந்த டீமோட பேர் என்னவா இருக்கும்? லட்டு டீம். டீம்
கப்பலும் ரெடி ஆயாச்சு, படகும் தயாரா இருக்கு, எல்லாம் முடிஞ்சது. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் முடியவே இல்ல. அச்சச்சோ, இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லுங்க. ஜெயிக்கிறதுக்கான தெம்பு நம்ம கிட்ட இல்லையே. அதுக்கும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அச்சச்சோ, படகு ஓட்டணும்னா அதுக்கு உடம்புல நிறைய சக்தி வேணும் இல்லையா? படகு போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஜெயிக்கிறவங்களை கௌரவிக்க போறது யாரு தெரியுமா? படகு போட்டியில பல தடவை ஜெயிச்ச குரு மத்தாய். குரு மத்தாய் வந்துட்டாரு. ரொம்ப வித்தியாசமான முறையில வித்தியாசமா ஜெயிச்சிருக்காங்க வித்தியாசமான பேர் கொண்ட டீம், லட்டு டீம். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கலந்துகிட்டாலும் பிரமாதமா ஜெயிச்சிருக்கீங்க. குருஜி, நாங்க போட்டியில கலந்துகிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை கண்டுபிடிச்சு களரி வித்தைய உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறோம். உங்க எல்லார்கிட்டயும் நேர்மை தெரியுது களரி பயிற்சிய யான் கத்து கொடுக்கறேன். அச்சச்சோ, நான் தான் சொன்னேனே உன்னைக்கு எல்லாம் தெரியும். கேலக்ஸியின் விறுவிறுப்பா செய்தி, பிரேக்கிங் நியூஸ். ஆமா, இது உண்மையிலேயே நடக்கிற நியூஸ். பூமியில இருந்து ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். அவன் பேரு பாத்துக்கிட்டே இருக்க.
உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். பூம், நீயும் தப்பிக்க முடியாது, உன் பூமியும் தப்பிக்க முடியாது. உன் பூமி இனிமே எனக்கு சொந்தம். பூம் பூம் பூம். பீம், இதால சண்டை போடு. பீம், இதையும் சாப்பிடு. அவன் கையில இருக்கிற ரிமோட் மூலமா தான் அவனுக்கு கிறிஸ்டல் சக்தி கிடைக்குது. அதை எப்படியாவது அழிச்சாகணும். என்ன தொட்டு பாரு, பாரு பாரு, என்ன தொட்டு பாரு. விண்வெளியில என் கூட பயணம் செய்யறியா? என்கிட்ட போட்டியா, அருண் கிட்ட போட்டியா? அருண் கிட்டே வா. முயற்சி பண்ணாத உன்னால முடியாது. இந்த கரண்ட்னால நீ என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்ப. உன்னை விடுவிச்சுக்க, உன்னையே விடுவிச்சுக்க, விடுவிச்சுக்க பார்க்கலாம். அங்க பாத்தீங்களா, கிறிஸ்டலோட ரேஸ் எல்லாம் மாறி மாறி வருது. எல்லா கிரகத்தையும் அது தம் பக்கம் இழுக்காம எல்லா கிரகத்தையும் அந்த கிறிஸ்டல் விடுதலை பண்ணிட்டு இருக்கு. எடுத்துக்கிட்டமா பீம்? என்னாச்சு இந்துமதி? அங்க அங்க யாரோ இருக்காங்க. அந்த செடிகளுக்கு பின்னாடி இருந்து யாரோ நம்மள பாக்குறாங்க. அட பூனை இல்லனா நாய்க்குட்டியா இருக்க போகுது, அவ்வளவுதானே. பயப்படாதீங்க. பாக்க ரொம்ப அழகா இருக்காரு.
இது என்ன பால் இவ்ளோ தண்ணியா இருக்கு? வெள்ள தண்ணியா தான் கொடுத்திருக்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? தண்ணூர் பால்காரன் கிட்ட இப்படி பேச கூடாது. ஆமா, இவன் யாரனே மட்டும் நான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். வழக்கமா ராமு அங்கிள் தான் நமக்கு பால் குடிப்பாரு, ஆனா அவருக்கு பாவம் இப்ப உடம்பு சரியில்ல. இது யாரோ புது பால்காரன் வந்திருக்கான், நேத்துதான் பக்கத்துல இருந்து வந்திருக்கான். வந்த உடனே அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். அம்மாக்கு இந்த மாதிரி பால் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா சொல்வாங்க, பால் குடிச்சா சக்தி வரும். தினமும் பால் குடிச்சா எந்த வியாதியும் வராது. பீம் நான் கொடுத்த லட்டு சாப்பிட்டிருக்கான், அவன் தான் ஜெயிப்பான். அட, இவன் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து நிக்கிறானே, என்ன விஷயம்? யார் ஏறி பானையை உடைக்கிறாங்கன்னு பாத்துரலாம். நமக்கு பிடிச்ச பீமா இல்ல குறும்புக்கார ராஜுவா இல்ல சுட்டி பசங்க டோலு போலுவா? இத போய் பாலன்னு சொல்றிய? இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம், குடிக்காதீங்க. இதுல என்னவோ கலந்திருக்காங்க, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. எல்லாத்தையும் கீழே போடுங்க. என்னாச்சு? நான் தான் உங்க புது பால்காரன். நான் உன்கிட்ட சொன்ன இல்லையா பீம், சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பாரு. இந்த தடவை நான் யாருன்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற பீம். என்னுடைய புது அடிமைகளே, அவனை தாக்குங்க. அடே பசுக்கள், ஆனா இங்க எப்படி? பால்ல மட்டும் என்னவோ கலந்திருக்காங்க. எல்லாமே நம்ம ஊர் பசுக்கள். அப்படின்னா அந்த தொண்ணு இங்க இருந்து பால் எடுத்துதான் என்னமோ கலப்படம் பண்றான். டோலக்பூர் மக்கள் நான் குணப்படுத்திடுவேன். எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க, அந்த தொண்ணுவ நான் கவனிச்சுக்கிறேன். இனிமே நான் தான் பா ராஜா. என் அன்பான பசுக்கள், இதுங்க கொடுத்த பால்ல தான் எனக்கு இவ்வளவு சக்திகள் கிடைச்சது. இப்ப உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு நான் காட்ட போறேன். என்ன பீம்? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. பிடிக்கிறதுக்கு வந்துட்டான். இப்ப எங்கிட்டயே சேனை இருக்கு. Yeah.
எங்க ஊரு பசுக்கொலையா புடிச்சு வச்சிருக்க? இப்ப நீயே மாட்டிக்கிட்ட பாரு. இப்பதான் கடையே திறக்கறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னாலதானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லாரும் விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்ப நீ என்ன சொன்ன? அக்கை, கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியும்.